எல்லோருக்கும் எனது மாலை வணக்கம். ஹரிதாஸ் மூன்றாவது படம் என்றென்றும் புன்னகை. இதில் இரண்டு படங்கள் முடிந்து விட்டது என்று கூறலாம். அடுத்த மாதம் இந்த ஹரிதாஸ் திரைப்படம் திரைக்கு வர இருக்கின்றது. இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட கதை. இயக்குனர் திரு குமாரவேல் அவர்கள் என்னிடத்தில் வந்து கதையினை சொல்லும் பொழுது நான் ஒரு மருத்துவராக டாக்டராக இருப்பதினால் ஒரு புதிய கருத்தினை மக்களுக்கு கொண்டு செல்ல முடியும் என்ற நம்பிக்கையில் இந்த கதையினை ஒப்புக்கொண்டு அவரை இயக்க கூறினேன். இந்த படம் மிகவும் நல்ல முறையில் வந்துள்ளது. இயக்குனர் குமார் அவர்கள் நல்ல முறையில் செய்துள்ளார். இந்த படத்திற்கு திரு அன்பு சகோதரர் இரத்தினவேலுவின் கேமரா பல பல மடங்குகள் உயிரை ஊட்டியுள்ளன. நண்பர் இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் பாடல்கள் மியூசிக் நீங்கள் இப்பொழுது பார்த்தீர்கள். எனக்கு அது மிக மிக நல்ல முறையில் அமைந்துள்ளதாக தெரிகின்றது. மிஸ்டர் ராஜா முகமது பட தொகுப்பாளர் நல்ல முறையில் தொகுத்துள்ளார். நண்பர் திரு கிஷோர் அவர்களும் மிஸ் ஸ்னேகா அவர்களும் மற்றவர்களும் நல்ல முறையில் நடித்துள்ளார்கள். இந்த ஒரு நல்ல கருத்தினை கொண்ட படத்திற்கு உங்களுடைய அனைவரின் ஒத்துழைப்பும் தேவைப்படுகின்றது. நான் திரைப்பட தொழிலில் மிகுந்த தொலைநோக்கு பார்வையுடன் வந்திருக்கின்றேன். பணம் சம்பாதிப்பது மட்டும் எனது குறிக்கோள் அல்ல. எனவே மீடியா கேன் மேக் ஆர் பிரேக். ஐ லீவ் இட் இன் யுவர் ஹேண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். சிறப்பாக நடந்துட்டு இந்த விழாவிற்கு சிறப்பு சிறந்த அவர்களை வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை இன்னைக்கு இங்கே பேசுகிற வாய்ப்புக்கு முன்னாடி ஒரு வசனகரத்தான் வாய்ப்பு கொடுத்த எங்கள் இயக்குனரை பற்றி நான் கடைசியில் சொல்கிறேன். ஏன்னா அவர் ஏற்கனவே ஒரு இரண்டு படங்கள் பண்ணியிருக்காங்க. முதல் படம் வந்து நினைத்தலை இன்னைக்கு ஒரு படம், அது ஒரு மலையாளத்தில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு படத்தை அந்த கதையை வந்து இயக்கியிருக்காங்க. இரண்டாவது யோனி உதவி படம் பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை அதுவும் எழுத்தாளர் ரமேஷன் சாருடைய கதையை படமாக வைக்கியிருந்தாங்க. இந்த படத்தை அவங்களே கதை எழுதி திரைக்கதை எழுதி இன்றைக்கி வந்து இயக்கி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்ச வாய்ப்புங்கிறது திரு வேல்முருகன் அவர்கள் வந்து இயக்குநர்கள் வந்து இப்போ மூன்றாவதாக நம்ம கம்பெனியில் படம் பண்ணுறாங்க. அவங்க மூன்றாவது படத்துக்கு இன்றைக்கி இணை இயக்குநராக பணியாற்றுங்கன்னு சொல்லி அதை அழைச்சி போயிருந்தாங்க. இயக்குனர் கதை சொன்னாங்க. எனக்கு முதல் கதை கேட்டு முடிச்சு தான் அவர் கேட்டது, ஏன் சார் இரண்டு படங்கள் பண்ணியிருக்கீங்க, இன்னொருத்தர் கதைகளாக தான் பண்ணியிருக்கீங்க, இப்படி ஒரு நல்ல கதையை வச்சுட்டு ஃபஸ்ட்லேயே அதை நம்ம பண்ணியிருக்கலாமா சார் நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கதையை கேட்டது எனக்கு தோன்றின விஷயங்களை அவரோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு அடுத்து கதை விவாதங்களை நாங்கள் இருவரும் அடிக்கடி பேசிகிட்ருப்போம். திடீர்னு ஒரு நாள் சார் வந்து இந்த படத்துக்கு நீங்கள் வசனத்தை எழுதுறீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் பயமாகவும் இருந்துச்சு, ஏன்னா கதை அப்படிப்பட்ட கதை, மிகப்பெரிய எழுத்தாளர்கள்லாம் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கதைக்களம். நம்ம ஒரு புதியவனாக இருக்கிற என்னுடைய எழுத்து, நான் உதவி இயக்குனராக இணை இயக்குனராக எத்தனை படங்கள் பணி செஞ்சாலும்
என்னோட எழுத்துங்கிறது நான் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. பட் எனக்கு வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ண போகிறோம் ஒரு சின்ன பயம் இருந்தது. அது காரணம், இந்த படத்தில் மிகப்பெரிய டெக்னீஷியனாக இருந்தாங்க. ஒளிப்பதிவாளர் சாரை பற்றி சொல்லவே வேண்டியில்லை. மிக நான் அண்ணாந்து பார்க்குற ஒரு இடத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஒளிப்பதிவாளர் ரத்னல் சார், அதே போல் விஜயானந்த் சாருக்கு, நம்ம ராஜாமோகன் சார்னு, இவங்கெல்லாம் ஏற்கனவே திரையுலகில் அவங்களுக்கான இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. ரசிகர்கள்ட்ட வந்து அவங்க மனசில் மிகப்பெரிய இடத்த பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்க வரிசையில் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு என்கிட்ட இந்த பொறுப்பை கொடுக்குறாங்களே இயக்குனர் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருந்துட்டு அவர் சொன்னார், நான் இருக்கேன் நீங்கள் பண்ணுங்கள், உங்களால் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நான் இந்த படத்தில் தான் நான் சாரை வந்து மீட் பண்ணேன், அவரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது, அவங்கள பற்றியாவது நான் அவங்களோட படங்கள் பார்த்துருக்கேன். அப்படிப்பட்ட ஒருத்தரை நான் நம்பி இந்த வாய்ப்பை அவருங்க எனக்கு முதல்ல கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இயக்குனர் ஜிஎன்ஆர் குமரவேரன் அவர்கள் நினைத்தாலே இன்றைக்கி படம் பண்ணினார். அந்த படத்தில் வந்து மூணு பாட்டு எழுதினேன், மன்னாரஸ் பட்டு, ஏம்பேரு முல்லா, நன்மணி பார்த்த தேதி மட்டும். அடுத்து யுவனுவதி படம், அதில் நான்கு பாடல்கள் எழுதினேன். முக்கியமாக விஜயாரணி சாரும் குமார் சாரும் ரொம்ப ஃப்ரெண்டு. அந்த டீமில் வந்து என்னை சேர்த்துக்கிட்டு இந்த படத்தில் மொத்த பாடல் எழுத வாய்ப்பு தந்ததற்கு தயாரிப்பாளர் ராமதாஸ், மியூசிக் டைரக்டர் விஜயாரணி சார், ஜிஎன்ஆர் குமரவேரன் இவர்களுக்கு என்னுடைய நன்றி முதலில் சொல்லிக்கிறேன். இந்த பட பாட்டு வந்து நானே தனியாக எழுதணும்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்த ஒரு ஒரு படத்திலும் கதையிலேயே அது சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கான பாட்டு இருக்கும். அந்த மாதிரி போலீஸ் வாழ்க்கை பின்புலமாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்குது. போலீஸ் கானான்னு ஒன்று எழுதியிருக்கேன். வழக்கமாக நீங்கள் போலீஸ் பார்த்தீங்கன்னா ஊடக நண்பர்கள் எல்லாருமே நம்ம ஜோக்கெல்லாம் நிறைய எழுதியிருப்போம், தொப்பை இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இன்னொரு எதிர் துருவம், போலீஸ்காரன் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்துக்கு தேவைப்பட்டது. அந்த பாடல் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படின்னு நான் கருதுகிறேன். அடுத்து இன்னொரு பாடல், தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய பாடல், அன்னையின் கருவில் கலையாமல் பிறந்தாயே, அப்போதே மனிதாணி ஜெயித்தாயே அப்படின்னு தொடங்கும். சங்கர் மகாதேவன் சார் பாடியிருக்காரு. இன்னும் ரெண்டு பாடல், வாழ்க்கையே உங்கள் கையில்னு ஒரு அசால்ட்டான பாட்டு, விஜயாரணி சார் வித்தியாசமாக அநேகமாக சோதனை முயற்சின்னு சொல்லலாம். அந்த பாடலை ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாரு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. டிரைவிங் பண்ணிக்கிட்டே கேட்கும்போது அந்த பாடல் சுகமாக இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. இன்னொரு தாலாட்டு, பாட்டி வந்து தன் பேரனுக்கு ஒரு குதிரையை மையமாக வைத்து பாடக்கூடிய தாலாட்டு. இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த படமும் பாடல்களும் பெரும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.